டு சாய் என்எஸ்ஆர்ஆர் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சிகப்பு அரிசி, ரெட் ரைஸ், கார அரிசின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. இந்தியாவில் 200 வகைக்கு மேல அரிசி பயிர் பண்றாங்க, அதுல சிகப்பரிசியும் மிக முக்கியமான ஒண்ணுங்க. இந்த சிகப்பரிசியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏற்படுற நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிகப்பரிசியின் உட்பகுதியில் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. இதில் B1, B6, இரும்பு, தயமின், பாஸ்பரஸ், ஃபைபர்னு அதிக விட்டமின்ஸ் இதில் அடங்கியிருக்குங்க. இருதயத்தில் ஏற்படும் பிரச்சனையை சரி பண்ணும் தன்மை சிகப்பரிசிக்கு அதிகமாகவே இருக்குங்க. சிகப்பரிசி சாப்பிட்றதுனால மூட்டு வலியை போக்கும், ஆஸ்துமா வராமல் தடுக்கும், கொழுப்பு குறைக்கும் தன்மை சிகப்பரிசிக்கு அதிகமாகவே இருக்குது. அதை விட இப்பிரச்சனையை சரி பண்ணும், சர்க்கரையோட அளவை குறைக்கும், இதில் செலினம் நார்ச்சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், குழந்தை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவுங்க. இரத்த அழுத்தத்தை குறைக்கும், பித்தக்கற்கள் உருவாவதை தடுக்கும், வயிறு குடல்களில் ஏற்படும் புண்களை ஆற்றும் தன்மை சிகப்பரிசிக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஜப்பான், சீனா, கொரியா, ஸ்ரீலங்கால அதிகமாகவே இந்த சிகப்பரிசியை பயிர் செய்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த சிகப்பரிசியை நம்மளும் வாரத்தில் இருமுறையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.